ஊர்ல ஒரு பெரிய கோயில், அந்த கோயில்ல இருக்க பெரிய சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு ரகசிய அறை இருக்கு. அத ஜமீன்தார் திறக்க கூடாதுன்னு சொல்லி வருஷ கணக்கா திறக்காம வச்சிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் கேஸ் போட்டு கோர்ட் சப்போர்ட்டோட அந்த ரூம மொத சீன்லயே திறக்கறாங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றப்பை அதோட ரிவெஞ்ச எடுத்துச்சா இல்லையான்றதான் படத்தோட கதை. அரண்மனை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் மாதிரியே பிரம்மாண்ட கோயில் மக்கள் கூட்டம் திருவிழான்னு ஆரம்பிக்கிற படம். படத்தோட கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. அரண்மனை படங்களோட பிளஸ்ஸே அரண்மனைக்குள்ள அந்த கேரக்டர்ஸ் பண்ற காமெடி தான். அது இந்த படத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. விவேக் சார் ரோல் கொஞ்சம் சந்திரமுகி வடிவேல் கேரக்டர் மாதிரி, ஒய்ஃபை வீட்டில் இருக்க ஆம்பளைங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. அவரும் யோகி பாபு வர்ற சில காமெடி சீன்ஸ் நம்மளை சிரிக்க வைக்குது. சாக்ஷி அகர்வால், நளினி, மைனா நந்தினி இவங்க எல்லாம் படத்தோட மிகப்பெரிய மைனஸ். ஆர்யா சார்பேட்டா ஷூட்டிங் போயிட்டு அப்படியே ஈவினிங் வந்து இந்த படம் பண்ணிருப்பாரு போல. அதே லுக்ல ஜிம்பாய் மாதிரி படம் ஃபுல்லா வந்துட்டு இருக்காரு. இது ஆர்யா படம் எல்லாம் இல்ல, ஆர்யா கேமியா ரோலையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நடிச்சு கொடுத்திருக்காரு. சுந்தர் சிங் ஆண்ட்ரியாவும் தான் படத்தோட மெயின் கேரக்டர். ஆண்ட்ரியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆண்ட்ரியா கேரக்டர் உள்ள வர்றப்போ படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்குது. அவங்க பெயிண்டிங்க காட்டுறப்போ சந்திரமுகி பெயிண்டிங் மாதிரி கண்மையெல்லாம் போட்டு கொஞ்சம் பயப்பட வச்சிருக்காங்க. சுந்தர்சி ஸ்டைல்ல பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும்னு நம்மள குழம்ப வச்சு இன்டர்வல் விடுறாங்க. இன்டர்வல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் படம் எங்கேஜிங் ஆகும், இன்ட்ரெஸ்டிங் ஆகும் போகுது. அப்புறம் அப்படியே பிளாட்டா போய் பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். அரண்மனையோட பிளஸ்ஸே படத்தோட கேஸ்டிங் தான். இந்த படத்துல இது மிகப்பெரிய மைனஸ். ஹன்சிகா கோவை சரலால இல்லாம அரண்மனை படம் பாக்குற ஃபீலிங்கே இல்ல. பொதுவா அரண்மனை படத்துல காமெடியும் கிளாமரும் ஜாஸ்தியா இருக்கும். பட் இதுல கண்டென்ட்லயும் கதையிலயும் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிருக்காங்க. காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல குழந்தை பின்னாடியே நெருப்பு வந்துட்டு இருக்கு, ஃப்ளோர் ஃபுல்லா நெருப்பு. என்ன ஆகுமோன்னு ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்கப்போ ஹாய் ஷாலு அப்படின்னு குழந்தை எடுத்துக்கிட்டு என்னமா நெருப்புன்னு கேஷுவலா கேட்ட சுந்தர்சியோட இன்ட்ரோலாம் பிரமாதம். செகண்ட் ஹாஃப்ல மந்திரம் சொல்லி பொணத்தை எழுப்புற சீன்லாம் ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அம்மா தாலாட்டு சாங்க தவிர மத்த எல்லா பாட்டுமே படத்துக்கு தேவையில்லாததுதான். ஆண்ட்ரியா கான்ல இருந்து சூப்பர்மேன் லேசர் வர்ற மாதிரி சில காமெடி சீன்ஸ் இருந்தாலும் மத்த பார்ட் கூட கம்பேர் பண்றப்போ டெக்னிக்கலா கொஞ்சம் இந்த படம் நல்லா இருக்கு. அரண்மனை 1 & 2 ப்ரீ கிளைமேக்ஸ்ல அரண்மனைக்குள்ள அந்த படத்தோட கேரக்டர்ஸ் பேய் கூட ஒரு ஃபன் பண்ணுவாங்க. அது இந்த பார்ட்ல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சுந்தர்சி படம் ஐ ஜாலி அப்படின்னு எதிர்பார்த்து போற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஏமாந்துருவீங்க. அரண்மனை படம் சீரீஸ்னாவே லாஜிக் எல்லாம் பார்க்காம தான் படம் பார்ப்பாங்க. சுந்தர்சியும் கலர்ஃபுல்லா காமெடியா கிளாமரோட எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணி படத்தை முடிப்பாரு. இப்ப நான் சொன்ன எதுவுமே இந்த தேர்ட் பார்ட்ல கிடையாது. ஸ்கிரீன் பிளே ரொம்ப வீக்கா இருக்கு, சுத்தமா எங்கேஜிங்கா இல்ல. மலைக்கு மேல பெரிய தீபம், அம்மன் செலன்னு பிரம்மாண்டமா நிறைய சீன்ஸ் இருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ராஷிக் அண்ணா ரொம்ப அழகா பொம்மை மாதிரி படம் ஃபுல்லா வர்றாங்க. அவங்கள சுத்தி தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. படத்துல அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆண்ட்ரியா குழந்தை யூஸ் பண்ணி சுந்தர்சி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு அதை செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணது மட்டும்தான் படத்தோட ஒரே நல்ல விஷயம். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரண்மனை சீரீஸ்ல மக்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இல்ல. சும்மா நிறைய ஆர்டிஸ்ட வச்சு பிரம்மாண்டமா ஒரு சுமாரான படத்தை சுந்தர்சி டைரக்ட் பண்ணி புஷ்பு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் பிலோ ஆவரேஜ் தான். சுத்தமா டைம் பாஸ் ஆகலன்னா வேணா இந்த படத்தை பார்க்கலாம். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டீனுடன்.